இந்த காட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற காட்டு பக்கம் சீக்கிரம் போகணும்டா. ஆமாண்டா, இங்கெல்லாம் வண்டி போன மாதிரி தெரியுது. ஓ, இதுவா? ஏலக்காய் ஏத்திட்டு போக தனியா எஸ்டேட் ஜீப் வரும். அதுதான் இது. ஆஸ்பத்திரிக்கு போலியா? நீங்க கிளம்புங்க, இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ரோடு வரும், அங்க ஜீப் வரும். இல்ல, நாங்க போல. உங்களுக்கு இந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போவோம். இல்ல, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், கிளம்புங்க நீங்க. இல்லங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. இந்த பணத்தை நாங்க தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். தயவு செஞ்சு எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் அக்கா. இந்த ஒவ்வொரு காசும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுன்னு சொன்னீங்க. இது இவன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களை எப்படி விட்டுட்டு போனா நாங்க மனுஷங்களே இல்ல. வேண்டாம், நீங்க இப்ப எதுவும் பேச வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். பிளீஸ். ஹலோ, ஏ ஸ்ரீதர், நான் தருண் பேசுறேன்டா. என்னடா அந்த பொண்ணோட எஸ்கேப் பண்ணேன்னு சொன்னாங்க. டேய், அதை உடுறா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. சொல்கிறா மச்சி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணுமா? எவ்வளோட வேணும்? 2 லட்சம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சமாவது ரெடி பண்ணி கொடுறா. அது ரொம்ப கஷ்டம் மச்சி. மச்சி, பேசாம நீ உன் வீட்லயே கேட்கலாமாடா. டேய், மூட்டு ஃபோனை வை, காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, சும்மா ஐடியாலாம் கொடுக்காத. போய்டா ஃபோனை. ஏண்டா, மனுஷனை கடுப்பேத்துக்குன்னு கலர் டியூன் இப்பியா? டேய், நான் ஏன்டா உனக்கு கடுப்பேத்த போறேன்? இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவனுங்களை வெறுப்பேத்துறதுக்கு. நீ தான் ரொம்ப பிஸியா இருப்பிய. பொண்ணு எப்படா இருக்கா? அம்மா, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுடா. இதாண்டா ப்ராப்ளம். யாரு ஸ்ரீதரமா இல்லைன்னா அந்த பரதேசிக்கிட்ட நிறைய பணம் இருக்கு மச்சான்.
நேத்து கூட அவன் ஃபிகர் ஆந்த கண்ணிக்கு ஏதோ ஐபேட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான். சரி அவனை விடு, நான் தரேன். ஆனால் 2 லட்சம்லாம் தர முடியாது மச்சான். என்னால் முடிஞ்சது 50,000 ரூபா தரேன். ஆனால் 2-3 நாள் டைம் ஆகும், பரவாயில்லையா? மாமா ரொம்ப தேங்க்ஸ்டா. அந்த கேஷ் மட்டும் எப்படியாச்சும் ரெடி பண்ணி அக்கௌண்ட்டில் போட்டுறியா? டேய் நான் சொன்னால் செய்வேன்டா. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த காலர் டியூனை ஃபஸ்ட்டு மாற்றிதோல. டேய் நீ இன்னொரு விஷயம் ஒன்று, அப்பா அம்மா பற்றி தான் கேட்க போகிறேன் நினச்சா. அவங்கள பற்றி நான் ஏன் கேட்க போகிறேன்? அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பேனா? லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? சே சரி சொல்லு என்ன பண்ணுறாங்க. மச்சி நீங்கள் போனதுக்கப்புறம் காவியா உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து செம சண்டை. உங்கள் அப்பா எனக்கு அவன் பிள்ளையே இல்லை, அவனை என்ன வேணாலும் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. உன் மேலே செம கோத்தல் இருக்கார் மச்சான். அம்மா தான் அழுதுகிட்டே இருக்காங்களாண்டா. டேய் இன்னொரு முக்கியமான விஷயம், காவியா உங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். தப்பி தவறி கூட மெட்ராஸ் பக்கம் வந்துடாத மச்சான், உன் மேலே செம்ம கண்ணலகிறாரு. அது உரமா, அந்த பணத்தை மட்டும் அனுப்பிடுறா. கண்டிப்பாக அனுப்பிச்சிடறேன்டா. எங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேஷ் கேட்டேன், 50,000 ரூபா ரெடி பண்ணி தரேன் சொல்லியிருக்கான். என்கிட்ட எப்படியும் ஒரு 20,000 ரூபா கேஷ் இருக்கும், மிச்ச பணத்துக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சொன்னா கேளுங்க, பணம்லாம் வேண்டாம், நீங்க எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் தருண். இதெல்லாம் என் நேரம், இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க இல்ல. நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நல்லபடியா இருங்க, கிளம்புங்க. தருண் இந்தா இந்த நகையெல்லாம் வித்துடலாம். காவியா என்ன இதெல்லாம் பேசாம நகையெல்லாம் போடு. பரவாயில்லக்கா இருக்கட்டும். என்ன பரவாயில்ல, என்னதான் உனக்கு அம்மாவை பிடிக்காம இருந்தாலும் அது உனக்கு உன் அம்மா ஆசையா போட்டு நகைங்க, அதை விற்க கூடாது. நேற்று மட்டும் நீங்கள் காப்பாற்றாமல் இருந்திருந்தா எங்களை கொண்டு போட்டு எவனோருத்த அந்த நகையை எடுத்துகிட்டு போயிருப்பான். நான் இதை வாங்கினா உங்களை காப்பாற்றினதுக்கு கூலி வாங்கின மாதிரி ஆயிரும் காவியா. நீங்கள் செஞ்ச உதவிக்கு பணமா நகையெல்லாம் கொடுக்க முடியாதுக்கா. யாருன்னே தெரியாத என்ன காப்பாற்றுனீங்க, இப்போ உங்கள் தங்கச்சியை நினச்சிக்கோங்களா ப்ளீஸ். காட்டுக்குள்ள தேடி எடுத்தாலும் 3,000 இருக்கு. சீட்டுக்காரரு 25,000 ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதத்துக்குள்ளே பணம் கட்டி ஆகணும். அதான் எக்ஸ்ட்ராவே கேஷ் கிடைக்க போகுது. ஸோ நம்ம ஒரு 2-3 நாளில் ஹாஸ்பிட்டலில் கட்டிடலாம். என்றைக்கு அவளை பார்த்தனோ அன்னையிலேருந்து அவன் ஞாபகமாகவே இருக்கடா. காட்டுக்கோழியை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. ஒரு தடவையாவது நாட்டுக்கோழியை டேஸ்ட் பண்ணணும்டா. எப்படியாவது அவளை அடைஞ்சே தீரணும். மச்சான் பொம்பளை மாட்டெல்லாம் வானடா, ஏதோ அன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு அப்படி பண்ணிட்டோம், அதோட விட்டுருவோம். மாட்டினு வச்சுக்கோ, அப்புறம் அந்த கோழி சொல்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஆமாண்ணே, நம்மளை யாருன்னு தெரியாதனால நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எப்பவும் போல நாலு காட்டுக்கு போனோமா, புளிய சுட்டோமா, மானை சுட்டோமா, அப்புறம் தோலை வித்தமானு இருக்கணும். இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிறதே பெரிய தப்பு. பேசாமல் கேரளா காட்டு பக்கம் போயிடலாம். லே வேட்டைன்னு வந்துட்டா குறி வச்சா வச்சது தான். அது புளியாக இருந்தா என்ன, பொண்ணாக இருந்தா என்ன. நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். வேண்டாம் தருண். வேணாமா? நாம கல்யாணம் பண்ணிக்கணும் தான இங்க வந்தோம். என்ன தருண், நம்ம பஸ்ல ஏறும்போது என்ன பேசிட்டோம்னு மறந்துட்டியா? என்ன, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம காதலை சலிக்க சலிக்க அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணோம்ல. இப்ப நிலைமை அப்படியா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க நடந்த பிரச்சனைக்கு நாம தான் காரணம். எப்படி தரும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்? நீ சொல்றது ஓகே, ஆனா ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. உங்க அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். அவர் கொடுக்காம இருந்தது ஆச்சரியம். போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சு ஏதாவது பிரச்சனை ஆகி நம்மளை பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்காவியா? தாலி ஒண்ணுதான் நம்மள ஒண்ணு சேர்க்கும் நினைக்கிறியா தருண்? நான் இருக்கேன்டா. இவ்வளவு தூரம் உனக்காக வந்தனா உன்னை விட்டு போயிடுவனா? சாவு கூட நம்மளை பிரிக்காது, செத்தா கூட சேர்ந்துதான் சாவும்.
தருண் கையை காட்டு. ஏன் காட்டடா? ஹேய், என்னது இது? ஒரு மரத்தோட விதை. சூப்பரா இருக்குல்ல? வாவ், பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். காவ்யா உட்காரு. ஏ உட்காரு. Red, the symbol of love. காவ்யா, அக்கா பாருங்க, இன்னும் கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டீங்க. விஜுகுட்டி, இங்க வாயே, கண்ணாமூச்சி விழலாம். சரி. அண்ணே, கண்ணாமூச்சி ரே சொல்லுங்க. டேய், போதுண்டா, போலாம். அண்ணே, என்னண்ணே விளையாடவே இல்ல? எல்லாம் விளையாடியாச்சு, வா போலாம். அண்ணே, உங்களுக்கு விளையாடவே தெரியல. ஆமா ஆமா. போனியா? அப்படி சொல்லாதீங்க. ஆமா, பெரிய இவரு சொன்னா கோவம் வருது. நீ திருடன் தாண்டா. அக்கா திருடன் சொல்லாதீங்க. சொன்னா என்னடா பண்ணுவ? அம்மா, இந்த அக்கா இந்த அண்ணனுக்கு முத்தம் கொடுத்தாங்கம்மா. டேய் டேய் டேய்,